எஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சீதக்காதி படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். சீதக்காதி கதையோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழம் பெரும் திரைக்கலைஞன் ஒருவன் சினிமா உலகத்துக்கு வரும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தான் விஜய் சேதுபதி, பார்வதி, ரம்யா நம்பீசன் வச்சு ரொம்பவே அற்புதமா எடுத்திருக்காரு பாலாஜி தரணிதரன். விஜய் சேதுபதி பத்தி சொல்லவே வேணாம், எப்பயும் போல தன்னோட இயல்பான நடிப்புல பட்டையை கிளப்பியிருக்காரு. மக்கள் அவ்வளோ காசு கொடுத்து பார்க்குறப்ப அவங்க கொடுத்த காசுக்கு பார்க்குற படம் ஒர்த்தாக இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் விஜய் சேதுபதி. தன்னோட 25வது படமான சீதக்காதியில் அவ்வளோ அழகாகவும் இயல்பாகவும் நடிச்சிருக்காரு. இது விஜய் சேதுபதியோட 25வது படம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா சினிமா துறையில் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப கஷ்டமான ரோல்லாம் எடுத்து ரொம்பவே தைரியமாக பண்ணுவாங்க. வயசான தோற்றத்துக்கான நடை, உடை, பாவனை எல்லா 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னே சொல்லலாம். சரி, இப்ப கதை கருவை பத்தி பார்க்கலாம். 1950 முதல் 2013 வரைக்கும் ஐயாவோட திரைப்பயணம் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் படத்துல எல்லாம் நடிக்க மறுத்து வந்த ஐயா எப்படி படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாரு, அப்புறம் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனாரு அப்படின்றது தான் முதல் பாதியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் சோகமான கதையாக தான் போய்கிட்டு இருக்கு. ரொம்பவே ஸ்லோவாக போயிட்டுருக்கிற சமயத்தில் ஒரு செம்மையான டார்க் காமெடியான ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வராருங்க நம்ம பாலாஜி தரணிதரன். இந்த ட்விஸ்ட்டு தான் படத்தோட செகண்ட் ஹாஃபாக அமைஞ்சிருக்கு. டார்க் காமெடி ட்விஸ்ட் கொடுத்து டைரக்டர் பாலாஜி தரணிதரன் தன்னோட முதல் படமான நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம்ல கொடுத்த மாதிரியே சம பெரிய ட்விஸ்ட் காமெடி ஒன்று வச்சிருக்காரு. 96 படத்தில் இசை அமைச்சு நம்ம எல்லாரோட மனதையும் கவர்ந்த இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா விஜய் சேதுபதியோட 25வது படத்துலையும் தன்னோட இசையால் ஆடியன்ஸ் மனசை பிழிஞ்சு சக்கையாக்கிட்டார்னே சொல்லலாம். பாலாஜி தரணிதரன் வித்தியாசமான கதை களத்தை கொடுத்ததோட மட்டுமல்லாமல் கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் தலைவணங்கும் படமாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட கேரக்டர் கேட்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் ஆனால் மெமரபிள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அந்த படத்தில் அப்படி என்ன தான் அந்த ட்விஸ்ட் இருக்குது அப்படின்றத இந்த கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். மேலும் நாங்கள் என்னென்ன வீடியோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒன்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.